உங்க மருத்துவ தேவைகள் அனைத்தையும் நிறைவு செய்ய டவுன்லோட் தி ஆப் 247 ஃபார்மா. மேக் யுவர் மெடிக்கல் நீட்ஸ் ஈஸி. பழனி பாரதியில் இருக்கிறது அவர்கிட்ட லிரிக் கொடுக்கும்போது நான் சொல்லி கொடுக்குறேன், அண்ணே இப்போ தோல் மேலே பூ மாலை மட்டும் வரக்கூடாதுண்ணே அப்படின்னு. ஏன் அப்படின்னா அதை மீனிங்லெஸ்ஸாக இருக்குண்ணே அப்படின்ட்டு. ப்ரொடியூசர் என்னை பார்த்து கேட்குறாரு, என்ன ராஜா ஒன்றுமே சொல்லாமல் போயிட்டார் கலைஞ்சியம் அப்படின்னு. நான் என்ன பதில் சொல்ல முடியும்? அப்போ நான் மனசுக்குள்ளே என்ன நினச்சேன்னா, அட அயோக்கிய பயல ஒரு மிகச்சிறந்த பாட்டை கெடுத்து குட்டி ஜோர் பண்ணிட்டானே, உன் லட்சணம் தான் தெரிஞ்சு போச்ச. ராஜா சார் மாதிரி ஒரு லெஜண்ட் படத்தை பார்த்துட்டு ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் போயிட்டார், அதுக்கு என்ன அர்த்தம்? இப்போ வந்து நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்க இளையராஜா சார் வந்து பாட்டு போட மாட்டேன்னு சொல்லிட்டார் அப்படின்னு ப்ரொடியூசர்லாம் பேசிடுற. அப்புறம் என்ன ஆச்சு, நீங்கள் போய் எப்படி அவர்கிட்ட மறுபடியும் போயிட்டு அந்த கதையை? இல்லை, மறுபடியும் வந்து ப்ரொடியூசர் வெளியில் வந்தார், அவரோட நானும் வெளியில் வந்துட்டேன் ரூமை விட்டு. வெளில வந்ததுக்கப்புறம் ப்ரொடியூசர் சொன்னார், நீ ஒழுங்காக கதை சொல்லலை, அவர் மேலே தப்பு கிடையாது, அவர் என்ன நீ சாதாரணால, நீ போய் கரெக்டாக கதையை சொல்லாமல் நீ வந்து சொதப்புற, நீ முறையாக போய் கதையை சொல்லு, அவர் உனக்கு மியூசிக் போட்டுத்தருவார் அப்படின்ட்டார். கோபமாக சொல்லிட்டார். அப்புறம் நான் வந்து என்னடா ப்ரொடியூசரும் கோபப்படுறாருன்ட்டு நான் அப்புறம் உள்ளே போயிட்டு ராஜா சார்கிட்ட உட்காந்து, சார் ஆக்சுவலி சார் அப்படின்னு சொல்லி இந்த ஓப்பன் டு எண்டு ஸ்க்ரீனில் சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி சொன்னேன். பொறுமையாக உட்காந்து கேட்டார், கேட்டுட்டு அங்கேருந்து வந்து கை கொடுத்துட்டு, அப்பா ஒரு நல்ல கதையை ஏன் இப்படி என்கிட்ட வந்து சொதப்பெல்லாம் சொல்லி ஏன் என்னை வந்து வெறுப்பேற்றினேன், பிரமாதமாக இருக்குடா கதை, இது பெரிய ஹிட்டாகும் இந்த படம், நல்ல வேலை உன் ப்ரொடியூசரை நான் வந்து வர சொன்னேன். ஆமாம், இல்லைன்னா என்ன ஆயிருக்கும்? ஆமாம், ஏன்னா நான் சொன்னதே என்ன சொல்லிட்டேன்னா, அந்த அண்ணன் தம்பி இஷ்யூவை மட்டும் பேசிட்டேன். அண்ணனுக்கு பார்த்த பொண்ணை தம்பி கல்யாணம் பண்ணிக்குவான், தம்பி பொண்ணை ஒய்ஃபை வந்து அண்ணன் அடைய நினைப்பான் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி நான் சொல்லிட்டேன் கதை. அது என்னென்னா ஒரு ஷார்ட்டாக அவர் ஒரு மியூசிக் டைரக்டர், அவருக்கு வந்து சுச்சுவேஷன் சொன்னால் போதும், கதை சொல்ல தேவையில்லைன்னு. ஆனால் ராஜா சார் அப்படி கிடையாது, அவர் முழுசாக கதை சொல்லணும். நான் அதுக்கப்புறம் தான் அதை தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் என்னுடைய எல்லா படத்தோட கதையாகவும் நான் முழுசாக சொல்லிடுவேன். நீங்கள் 3 மணி நேரம் கதை சொன்னாலும் கேட்பார் அவர். அவர் ஒரு நல்ல கிரியேட்டர், ரொம்ப மிகச்சிறந்த எழுத்தாளர், மிகச்சிறந்த கவிஞர், மிகச்சிறந்த ஒரு கலைஞன். அப்படிங்கிறதுனால கலை குறித்த விஷயங்களை நீங்கள் எவ்வளோ நேரம் சொன்னீங்கனாலும் அவர் ரொம்ப ஆர்வமாக கேட்பார், தவறு இருந்தால் மிக சரியாக சுட்டி காட்டுவார். இப்போ நீங்கள் படமே எடுத்துகிட்டு வரீங்க, படம் எடுத்துகிட்டு வந்து எடிட் பண்ணி எல்லாம் பண்ணி எல்லாம் செஞ்சு ரீ ரெக்கார்டிங்கு போகும், நீங்கள் எதிர்பார்க்காத கோணத்தில் அவர் ஒரு தப்பை கண்டுபிடிப்பார், இது வேண்டாம், இதிலேருந்து இங்கே வந்து எடிட் பண்ணி இங்கேருந்து எடுத்து இங்கேருந்து வச்சு நடுவில் உள்ளது தூக்கு கரெக்டாக வரும் அப்படின்னு சரியாக சொல்லுவார். நீங்கள் தப்பாக எடுத்து வச்சிங்கன்னா திட்டுவார், என்ன சொன்ன எனக்கு, நீ இப்போ என்ன பண்ணி வச்சுருக்க, நீ ஏப்பா இப்படி பண்ணுறது, ரீஷூட் பண்ணிட்டுவாப்பா அப்படின்னு. அந்த மாதிரி நல்ல நாலேஜ்டு பர்சன் அவர். அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு அப்போ தெரியாதுல்ல, அப்போ நான் சின்ன பையன் வாண்டு. அப்போ வந்து என்ன ஆகும், அப்போ நான் சார்கிட்ட சொல்லி முடிஞ்சோடனே அப்போடன்னு ஆகிப்போச்சு, வா கம்போசிங் போகலான்ட்டு வர்றோம். கம்போசிங் வந்து உட்காரோம், அக்ரிமெண்ட்டு பக்கத்தில் உட்கார வச்சுருக்கேன் சஜி சாரை, தொடைய தொடணும். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே இந்த எம்பாட்டு சுச்சுவேஷன் இருக்குல்ல படத்தில், எல்லா சுச்சுவேஷனையும் சொல்லுன்னாரு, எல்லா எந்தெந்த இடத்துல சாங்ஸ் வரப்போதுன்னு எல்லா சுச்சுவேஷனும் சொன்னேன். இந்த இடம் நல்லாயிருக்கு, இதை முதல்ல பண்ணுவோன்னு சொல்லிட்டு பண்ணுறாரு. டியூன் போடுறாருமா, நானும் உட்காந்து இப்படி பார்த்துக்கிட்டே இருக்கேன், அவரும் பார்த்துக்கிட்டே இருக்கார், அந்த ஆள் தொடவே மாட்டேங்கிறான். இப்போ நான் ஆப்ஷனை எடுக்கவோ, அவர் ஒரு டீம்னா போட்டுட்டு இப்படி பார்க்குறாரு என்ன. நான் வந்து ஒன்றும் செய்யாமல் பேசாமல் உட்காந்துருக்குறேன். என்ன இவங்களுக்கு பக்கத்தில் 2 பேர் இருக்காங்க, அதில் சுந்தர்ராஜன்னு அண்ணன் இருக்கார், அவர் தான் வந்து இந்த நோட்ஸ் எல்லாம் எழுது கொள்ளையெல்லாம் செய்வார். அவர் என்ன சொல்கிறார், இவர் போனதுக்கப்புறம் இவனுக்கு ஏதாவது இசையை பற்றி ஏதாவது தெரியுமா தெரியாதா, எல்லாத்துக்கும் ஒரே ரியாக்ஷனாக உட்காந்துருக்காங்களே. மத்தியானம் லஞ்ச் டைம் வரைக்கும் சார் எத்தனை டியூன் போட்டாரோ அத்தனை டியூனையும் நாங்கள் ரிஜெக்ட் பண்ணிவிட்டு உட்காந்துருக்கோம், ஒரு டியூன் கூட ஓகே ஆகலை. ராஜா சார் வீட்டிலேருந்து லஞ்சு வந்துருச்சு. லஞ்சு வந்தோடனே ராஜா சார் என்ன பண்ணார், டயர்டாகிட்டார், டியூன் போட்டு போட்டு டயர்டாகி என்ன ஒன்றும் செட் ஆகலையா அப்படின்றாரு. ராஜா சார் யோசிச்சுருப்பாரு, இருக்கிற டியூன் எல்லாத்தையும் இவங்களையும் வாங்கிட்டு. அவர் என்ன சொல்லிட்டாரு, சாப்பாடை வந்து இறக்குன உடனே அவர் என்ன சொல்லிட்டாரு, வீட்டுக்கு சாப்பாடை வந்து வீட்டில் போய் சாப்பிட்றேன்னு சொல்லிடுங்க, சாப்பாடை வண்டியில் ஏற்றிடுங்க அப்படின்ட்டாரு. திடீர்னு ஆகிப்போச்சு, சசி என்ன பார்க்குறாரு, அவர் நான் பார்க்குறோம். இப்போ சார் வந்து என்ன பண்ணிட்டேன், சரி ஈவினிங் சந்திப்போம், நான் வீட்டில் போய் சாப்பிட்டு வரேன் அப்படின்ட்டு வந்த சாப்பாட்டை வண்டியில் ஏற்றிக்கிட்டு திரும்பி வீட்டுக்கு போயிட்டாரு. வீட்டுக்கு வண்டி போச்சு, இவங்க 2-3 பேர் இருந்தாங்கல்ல, இவங்க ஆரம்பிச்சிட்டாங்க, என்ன திட்டுறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. டேய் உனக்கு ஏதாவது இசையை பற்றி தெரியுமாடா அப்படின்னு கேட்டார் சுந்தர்ராஜன். நான் இல்லை அண்ணே, என்னென்ன மாதிரியான டியூன்லாம் வந்து விழுந்துச்சு தெரியுமாடா, இதுவே ஒரு வேறு டைரக்டராக இருந்தால் அப்படியே பிடிச்சிருப்பானுங்க, ராஜாவோட வாழ்க்கையிலேயே மிகச்சிறந்த டியூன்ஸ் எல்லாமே
உங்களுக்கு ஒன்று தெரியுமாடா, அரை மணி நேரத்தில் போட்ட டியூனு சின்ன சின்ன தம்பி பாட்டோட டியூனு இந்தியா முழுசும் கலக்குச்சு அந்த டியூன்ஸு. நீ வந்து ராஜாவுக்கு என்ன சோதனை வைக்கிறீங்களா, டெஸ்ட் பண்ணுறீங்களா ராஜாவை, என்னடா தெரியும் உங்களுக்கு, கம்முன்னு உட்காந்துருக்கிறீங்க கல்லூலி மங்கிங்களா, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு உன் படத்துக்கு ராஜா கிடையாது மியூசிக்கு. இது போல் அவருடைய சரித்திரத்தில் என்றைக்குமே இந்த மாதிரி வீட்டு கொண்டு வந்த சாப்பாடை திருப்பி எடுத்துகிட்டு போனது இல்லை. முடிஞ்சு போச்சு, ஏய் எல்லாத்தையும் யாரை கட்டுறான், ஃபோன் வரும் வீட்டிலேருந்து கிளம்புவோம்மா அப்படின்ட்டு எல்லாத்தையும் ஹார்மோனியம் அது இது எல்லாத்தையும் தூக்கி எல்லாம் முடிச்செல்லாம் போட்டு கட்டி கட்டி எல்லாம் ரெடியாக வச்சுட்டாங்க. இப்போ தே ஆர் வெயிட்டிங் ஃபார் ஃபோன், சார் வீட்டில் போய் இறங்கினோன்னா ஃபோன் பண்ணி அப்போ அது சரி வராது நீங்கள் கிளம்பி வாங்கன்னு சொல்ல போகிறாரு. இவரும் கிளம்பி போக போகிறாங்கன்னு நாங்களும் சசியும் சாப்பிடவே இல்லை, எங்களுக்கும் சாப்பாடு வந்திருக்கு. என்னடா இது, சோதனை மேலே சோதனையாக இருக்கா, என்னடா இது, சசி சார் ஒன்றுமே செட் ஆகலையா அப்படின்னு நான் கேட்குறேன். எப்பா செட் ஆனதான் நான் தொட்டிருப்பேன்லடா, ஒன்றுமே செட் ஆகலடா அந்த சுச்சுவேஷனுக்கு. அப்படியா சரின்ட்டு இருக்கிறோம். மணி 1:30, 2:30, 3:00, 4:00 ஆகுது. 4:00 அவங்க வரைக்கும் இவங்க எல்லாம் உட்காந்துருக்காங்க, ஃபோன் வரல, நாங்களும் உட்காந்துருக்கோம் சாப்பிடாம கொள்ளாமல் ஒன்றும் வரல. பார்த்தா ராஜா சார் வண்டி வருது 4:00. அடையப்பா பயங்கர புத்துணையாக ராஜா இருக்காரான்னு பார்க்குறோம் உள்ள, வண்டி மட்டும் வந்து ராஜா சார் இருக்கார். ராஜா சார் வந்து இறங்கினார், இறங்கினோடனே சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்டார். இல்லை நான் வந்து உண்மையாக சொன்னேன், இல்லை சார் அப்படின்னு. சாப்பிடலையா ஏன்ப்பா அப்படின்னாரு. இல்லை நீங்கள் கோச்சிட்டு போயிட்டீங்களோன்னு பயந்துட்டோம் சார், அதனால சாப்பிடாமல் இருந்தேன். அடா போங்கப்பா அப்படின்ட்டு நான் வீட்டில் உட்காந்து கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக உட்காந்து கம்போஸ் பண்ணேன். காலையிலே எனக்கு கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகிடுச்சுல, இந்த இதில் கொஞ்சம் டியூன்ஸ் இருக்குது, இதில் ஏதாவது உங்களுக்கு தேருதான்னு பாருங்கள் அப்படின்னு ஒரு கேசட் கொடுத்தாரு. அதில் வந்து மொத்தம் இருந்தது வந்து 16 டியூன். சாப்பிட்டுட்டு போங்க, அதை கூட சாப்பிட்டுட்டு வந்து கேள்வி தர்றேன் அப்படின்ட்டார். போய் உட்காந்து எல்லோரும் சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு அவசர அவசரமாக சாப்பிட்றோம் சசி நான், சாப்பிட்டு போய் சாப்பிட்டோம் சார். அந்த டியூன் கொடுத்தாரு, போய் ஒரு வாக்கி டாக்கில் போட்டு ஆளுக்கு ஒன்று காதில் ரெண்டு இருக்குல்ல, அதில் இவர் ஒன்று நான் ஒன்று அவர் ஒன்று வச்சுக்கிட்டு ஒரு ஒரு டியூனாக 1, 2 அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு டியூனாக நாங்கள் அப்படியே நோட் பண்ணிகிட்டே வரோம், கேட்டு வரோம். அதில் ஒரு 9வது டியூன் இந்த எம்பாட்டி டியூன், எல்லாத்தையும் திரும்ப ஒரு தடவை கேட்குறான்னு சொல்லி திரும்ப கேட்டு 2-3 தடவை கேட்டு அந்த எம்பாட்டி டியூன் 9வது டியூன் அப்படின்னு ஓகே பண்ணிவிட்டு இப்போ சாட்ட போகிறோம். அந்த டியூன் ஓகே அப்படின்னு சாட்ட போனோம். சார் இருந்தார், சார் ஓ செலக்ட் பண்ணிட்டீங்களா, ஓ சூப்பர், எந்த டியூனு அப்படின்னு, இல்லை அந்த 9வது டியூனு அப்படின்னா. உடனே அவர் 6 மணியத்தில் கை வச்சு அந்த டியூனை வாசிக்க ஆரம்பிச்சிட்டார். பக்கத்தில் இருக்க சுந்தரராஜன் சொல்கிறார், பையங்க ரொம்ப விவரமானவங்க, ஏதோ இப்படியே இருக்காங்களேன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன், நான் அந்த டியூனை தான் சுந்தரராஜன் செலக்ட் பண்ணி ஓகே பண்ணியிருக்கேன், கரெக்டாக அதை செலக்ட் பண்ணியிருக்காங்க பாரு. எங்கள் மேலே இருந்த அந்த மரியாதை வந்து உச்சபட்சமாக அவருக்கு வந்து ஏற்பட்டுருச்சு. காரணம் என்னென்னா, நாங்கள் அந்த அந்த டியூனை செலக்ட் பண்ணது, அந்த டியூனை அவர் செலக்ட் பண்ணி அதுக்கு லிரிக்கெல்லாம் போட்டு வந்துட்டார். முன்னாடியே ஒரு ப்ரீ ப்ரிப்பரேஷன் வந்துட்டார், அவர் இதை செலக்ட் பண்ணிட்டாரு, பண்ணி அந்த சுச்சுவேஷனுக்கு இது நல்லா இருக்கும்னு சொல்லி முடிவு பண்ணி அதுக்கு டியூ இலை எம்பாட்டு எம்பாட்டு நெஞ்சி நிற்கும் பூங்காத்து தாளாட்டு தாளாட்டு தாவி வரும் தேனூத்து இதெல்லாம் போட்டார். நாங்கள் கேட்டு ரொம்ப மகிழ்ச்சி ஆயிடுச்சு. அதுலேருந்து ஒரு நாங்கள் 4:30, 4:30 அந்த இருக்கு 5, 6 மணிக்குள்ள மொத்த படத்துக்கும் போட்டாச்சு, எல்லா சாங்குமே முடிச்சு முடிச்சுட்டோம். ஆமாம், ஏன்னா எங்களுக்கும் அவருக்கும் ஒரு ரிதம் செட் ஆகிடுச்சு. இவங்க என்ன எதிர்பார்ப்பாங்கிறத அவருக்கு புரிஞ்சிச்சா அப்படின்னு தெரில, அல்லது எங்களுக்கு தகுந்த மாதிரி அவர் போட்டாரான்னு தெரில. நாங்கள் வந்து போடணும்னா ஒரு ஒரு டியூன், என்னென்னா அதில் ரொம்ப முக்கியமான விஷயம், ராஜேசாரோட பெரிய சிறப்பு என்னென்னா, பல சிறப்புகள் இருக்குது அதில் ரொம்ப முக்கியமானது. ஒரு டைரக்டர் வந்து சுச்சுவேஷன் சொல்லி முடித்த உடனே ஹார்மோனியத்தில் கையை வச்சார்னா லிரிக்கோடு தான் கை வைப்பார். அந்த சொல்லுவாங்க நிறைய பேர், என்ன சொல்லுவாங்கன்னா, ராஜேசார் ஒரு 2 வரி போடுவார், அதை யாராலையும் மாற்ற முடியாது அப்படின்னு. அது உண்மை நிஜம், ஏன்னா அந்த சுச்சுவேஷனை உள்வாங்கின உடனேயே அவருக்குள்ளே ஒரு மிகச்சிறந்த கவிஞன் இருக்கான். அந்த கவிஞன் என்ன செய்கிறான்னா, போடுறா இந்த வரின்னு சொல்லி ஒரு 2 வரியை போடுவான். இந்த எம்பாட்டு எம்பாட்டு டியூனுமே வந்து பார்த்திங்கன்னா, அந்த ஒருத்தன் வந்து தன்னுடைய மனைவி தன்னை வந்து வண்டிக்கார மாதிரி ட்ரீட் பண்ணுறா, அவள் பாட்டு பாட சொல்கிறா, அப்போ அவன் ஏம்பாட்டு ஏம்பாட்டுன்னு பாடுறான்னு அந்த 2 வரி இருக்குல்ல, அதுதான் அந்த படத்தோட சாங்கோட ஹிட்டு. அடுத்த சுச்சுவேஷன் நான் வந்து சொல்கிறேன், ஒருத்தனுக்கு திருமணம் செய்கிறதுக்காக அவங்க போகிறாங்க, இங்கேருந்து ஊர்லேருந்து கிளம்பி எல்லோரும் ஜாலியாக போகிறாங்க. அதே ஜாலியாக போகிற பாட்டை எனக்கு அப்படியே திருமணம் நடக்காமல் எல்லோரும் வண்டியில் வந்து மாடு வண்டியெல்லாம் வர எல்லோரும் கீழே நடந்து வண்டி மாட்டோட அப்படியே கீழே எல்லோரும் வண்டியில் யாருமே உட்காராமல் நடந்து வர்றாங்க சோகத்தோட அப்படின்னு நான் வந்து சொல்கிறேன். அப்போ வந்து சார் வந்து 6 மணியத்தில் கை வச்ச உடனே அவர் என்ன போட்டார்ன்னா, அந்த மகிழ்ச்சியான சாமி கொடுத்த வரம் அதை தடுப்பதற்கு யார் இருக்கா அப்படின்னு போகிறார். இது எப்போ போகிறாருன்னா, ஹாப்பியாக போகிறாங்கல்ல அப்போ போகிறார், சாமி கொடுத்த வரம் அதை தடுப்பதற்கு யார் இருக்கா அப்படின்னு ஒரு 4 வரியை வந்து அவர் போட்டார். இந்த 4 வரியை போட்டோடனே நாங்கள் ஓகேன்ட்டோம், ஏன்னா எங்களுக்கு அந்த சுச்சுவேஷனுக்கு கரெக்டாக வருது இல்லை, அது டக்கு டக்குன்னு ஓகே ஆனதுக்கு இதுதான் காரணம்.
இப்போ அதை அப்படியே இந்த நாலு வரியை வந்து போட்டு அந்த சாங்கை வந்து ஹாப்பியாக கொண்டாந்து முடித்தவர் அப்படியே பேத்தட்டிக் மூடாக மாறி அதே சாமி கொடுத்தவரம் அப்படின்னு அதை அப்படியே மாற்றி பாடினார்ல, மிரண்டு போயிட்டேன் நான், கண்ணு கலங்கிடுச்சு. அந்த அளவுக்கு அந்த ஒரு ஹார்மோனியத்திலேயே அந்த சோகத்தை கொண்டு வந்து அவரோட வாய்ஸில் அவ்வளவு பிரமாதமாக அதை அப்படியே பேத்தட்டிக்காக மாற்றிட்டார். அப்போ இதெல்லாம் வந்து எங்களுக்கு இது வந்து ஒரு பெரிய துணிச்சலை வந்து ஏற்படுத்திடுச்சு. இப்போ நான் சசி சார் இல்லாமே நான் ராஜா சார் கூட ஒர்க் பண்ணிடலாம் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு வந்துருச்சு. இனி தட்டுறதுக்கே வேலையே இல்லைடாங்கிற மாதிரி ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை வந்து உருவாயிடுச்சு. அதே மாதிரி வந்து தோல் மேலே தோல் மேலே பூமாலை பூமாலைன்னு இது வந்து ஒரு மீனிங்லெஸ்ஸான வரியாக இருக்கு அப்படின்ட்டு. அந்த சுச்சுவேஷன் வந்து என்னென்னா, ஒரு தண்ணி வந்து ஒரு பொண்ணு வந்து குளிச்சுக்கிட்டு இருக்கிறான், ஆனால் அவளோட ஹஸ்பண்டு அவங்க ரெண்டு பேருக்கும் வந்து பேச்சுவார்த்தை கிடையாது. அப்போ அவன் வந்து மாட்டை கழுவுறதுக்காக அங்கே வருவான். இந்த பொண்ணு தன்னோட ட்ரெஸ்ஸை வேணுன்னே தண்ணியில் விட்டுருவான். ஆற்றுல நல்ல ஸ்பீடாக போயிட்டுருக்கான் ஆறு, தண்ணியில் விட்டுருவா. விட்டுட்டு தன் ட்ரெஸ்ஸு வந்து ஆற்றுல போயிடுச்சு, எனக்கு உன் வேட்டியை கொடுன்னு கேட்பான். இப்போ கேட்க மாட்டான், அவன் கரையில் இருக்கும் அதை போய் எடுத்துகிட்டு போவான். எடுத்துகிட்டு போனால் இவன் போய் அதை புடிங்கிட்டு வந்துடுவான். புடிங்கிட்டு வந்து அதை தண்ணியில் கழுவி அலசிட்டு அதை கொடுப்பான் அந்த பொண்ணுக்கு. இப்போ அந்த பொண்ணு அதை எடுத்து போட்டதும் எனக்கு சாங் வரணும் அப்படின்னு நான் சொன்னேன். அதனால் சார் என்ன செஞ்சார், தோல் மேலே தோல் மேலே பூமாலை பூமாலை அப்படின்னு போட்டார். இப்போ இதை நான் வந்து எப்படியாவது இல்லை லிரிக் ரைட்டரை சொல்லி மாற்றிடலாம், என்னடா அது தோல் மேலே தோல் மேலே பூமாலை பூமாலைன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறேன். பழனி பாரதி லிரிக் ரைட்டரு, அவர்கிட்ட லிரிக் கொடுக்கும்போது நான் சொல்லி கொடுக்குறேன், அண்ணே இந்த தோல் மேலே தோல் மேலே பூமாலை பூமாலை மட்டும் வரக்கூடாதுண்ணே அப்படின்னு. ஏன் அப்படின்னாரு, மீனிங்லெஸ்ஸாக இருக்குண்ணே அப்படின்ட்டேன். இப்போ பாட்டு முழுசும் எழுதிட்டு வந்து அவர் பழனி பாரதி ராஜா சார்கிட்ட கொடுக்குறதுக்கு முன்னாடி எனக்கு சொல்கிறாரு, நான் வந்து வேறு வேறு வேறெல்லாம் போட்டு பார்த்தேன், எதுவுமே உட்காரல கரெக்டாக, தோல் மேலே தோல் மேலே பூ மேலே பூ, உங்களுக்கு மீனிங் இல்லாத மாதிரி தெரியும். அது கரெக்டாக படம் வரும்போது படத்தில் அந்த சீனோட சுச்சுவேஷனோட பார்க்கும்போது கரெக்டாக பொருந்தும், நீங்கள் அதை வேணும்னு சொல்லாதீங்க அப்படிங்கிறாரு. இன்னொரு பக்கம் கவிஞர்களுக்கு என்னென்னா, ராஜா சார் போட்டதை மாற்றினோம்னா சிக்கலாக போயிருமோன்னு ஒரு சின்ன பயம். அதெல்லாம் ஒரு சிக்கலுமே இல்லைங்கிறத பின்னாடி என்னுடைய திரைப்படங்களில் கவிஞர் வாசன் எழுதும்போது நான் அனுபவப்பட்டேன். கவிஞர் வாசன் ஒரு ஒரு பெரிய ஃபார்முலாவே வச்சுருந்தான், இதை ராஜா சார் போடுற எதையுமே போடக்கூடாது அப்படின்னு. அதை நம்ம அப்புறம் பேசுவோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பாட்டு வந்துச்சு தோல் மேலே தோல் மேலே பூமாலை பூமாலை அப்படின்னு அந்த அந்த அதையே நாங்கள் வச்சு இது பண்ணோம். நான் முதல்லையே ராஜா சார்கிட்ட சொல்லியிருந்தேனா, அதனால் அவர் வந்து கேட்டார் பரவாயில்லையா அப்படின்னு கேட்டார். நான் பரவாயில்ல சார் அப்படின்னு சொன்னேன். ஸோ அப்போ தோல் மேலே தோல் மேலே நீங்கள் வந்து சாமி கொடுத்தவரம், அதுக்கப்புறம் வந்து எம்பாட்டு எம்பாட்டு இந்த நம்பர்ஸ் அந்த பாட்டு அந்த படத்தில் இருந்த எல்லா சாங்குமே அந்த நேரத்தில் பயங்கர ஹிட்டு. தியேட்டரில் எங்கள் அண்ணன் வந்து நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி என் ஃபோனில் பேசிகிட்டு இருந்தார். பேசும்போது அவர் சொன்னார், தம்பி உன்னை யாருன்னு எனக்கு அப்போ தெரியாது, நான் அப்போ ஒரு டைரக்டர், நான் என் அசிஸ்டன்ஸோட உதயன் தேட்டருக்கு படம் பார்க்க போயிருந்தேன் பூமணி படம். அப்போ எதுக்காகனா எனக்கு நான் அந்த எம்பாட்டு எம்பாட்டை வந்து அதுக்கு முன்னாடியே ஒரு 50 தடவை பாடியிருப்பேன், என் ரூமில் பாடியிருப்பேன். எனக்கு அந்த பாட்டை எனக்கு அவ்வளோ பயங்கரமாக பிடிச்சிருந்துச்சு. சரி, அந்த பாட்டை நான் தியேட்டரில் பார்க்கணும்னு நான் போயிருந்தேன். போயிருந்தா உக்காந்துருக்கிறேன் தியேட்டரில் மாட்டு வண்டி, அந்த மாட்டு வண்டியில் உட்காந்து இப்படியே ஆடிட்டே பாடிட்டு வந்தாங்க. அப்போ நான் மனசுக்குள்ளே என்ன நினச்சேன்னா, அட அயோக்கிய பயல ஒரு மிகச்சிறந்த பாட்டை கெடுத்து குட்டிச்சவர் பண்ணிட்டானே, இப்படி கேவலமாக எடுத்து வச்சுருக்கானே, யாரா அவன் டைரக்டர் அப்படின்னு நினச்சிட்டா தம்பி. பாட்டு முடிஞ்சிச்சு, மொத்த தியேட்டரும் ஒன்ஸ் மோர் அப்படின்னு கத்துனாங்க, அப்படியே உடம்பெல்லாம் சிலுத்து போச்சுறேன் எனக்கு. அப்போ நான் ஒரு முடிவு பண்ணேன், உணர்வோடு கலந்து ஒரு பாடல் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதுக்கு எந்த பிரம்மாண்டமும் தேவையில்லை, பின்னாடி டான்ஸர்ஸோ அல்லது பயங்கரமான செட்டோ இருக்கோ அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை, இயல்பாக இருக்கிறது மாதிரியே இருந்தாவே போதும் அப்படின்னு நான் முடிவு பண்ணடா தம்பி அப்படின்னு சொல்லி என்கிட்ட வந்து சொன்னார் அண்ணன். எனக்கு வந்து அவர் வந்து சொல்ல சொல்ல, அவர் வந்து ஒரு மிகச்சிறந்த டைரக்டர், ஒரு நல்ல மனித உணர்வுகளில் ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு அழகான ஒரு டைரக்டர் தான் அண்ணன் சீமான் அவர்கள். அதை விட அவர் நல்ல ஸ்கிரிப்ட் ரைட்டர். அவர் வந்து இத்தனை வருஷங்களுக்கு அப்புறம், நான் பொலிட்டிக்கலாக அவரோட இத்தனை ஆண்டு ட்ராவல் பண்ணதுக்கப்புறம் திடீர்னு இப்படி ஞாபகம் வந்து அவருக்கு என்கிட்ட வந்து பகிர்ந்தது எனக்கு ஒரு பெரிய விருது கிடைச்சது மாதிரி இருந்துச்சுன்னு வைங்களேன். ஆனால் அவர் சொல்கிறது உண்மை. ஏன்னா அதே உதயன் தேட்டரில் முதல் காட்சி படம் பார்க்கும்போது நான் பயந்து நடுங்கி 5 ரூபா டிக்கெட்டில் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஏன்னா டைரக்டர்ஸை திட்டிடுவாங்க சில நேரத்தில், முதல் படம் என்னமா இருக்குமோன்னு தெரியாது. எம்பாட்டு எம்பாட்டு அந்த ராஜா சார் வாய்ஸு ஹேன்னு வந்த உடனே தியேட்டர் பயங்கரமாக விசில் அடித்து கை தட்டி ஆரவாரம் பண்ணான். அடுத்தது பாட்டு முடிஞ்ச கையோட ஒன்ஸ் மோர்னு கத்துறான், படத்தை நிறுத்திட்டு திரும்ப போட்டாங்க பாட்டு. அழுகையவே என்னால் அது தொடக்கவே முடியல, கண்ணீர் கண்ணீராக கொட்டுது.
அப்படியே உட்காந்துருக்கேன். அடுத்து உட்காந்து படம் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். கிளைமேக்ஸ்கிட்ட ஒரு சாங்கு என்னென்னா தோல் மேலே தோல் மேலேன்னு. யாருமே கிளைமேக்ஸ்கிட்ட என்ன செய்ய மாட்டாங்கன்னா ஒரு ஐட்டம் நம்பர் சாங்கு தான் வைப்பாங்க. ஜிங் சக்கு சிக்கு சக்கு ஜிங் சக்கு சிக்கு சக்கு அந்த மாதிரி இருந்தால் தான் அந்த கிளைமேக்ஸ்கிட்ட வந்து பார்ப்பாங்க. கிளைமேக்ஸ்கிட்ட போயிட்டு தோல் மேலே தோல் நான் இருந்தேன் வானிலே மேகமாய் இப்படி போட்டிங்கன்னு வைங்களேன் எந்திரிச்சு போயிட்டே இருப்பாங்க. இந்த சூழ்நிலையில் இந்த பாட்டுக்கு யாருமே எந்திரிக்கலை, உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்கான். பாட்டு முடிஞ்சோடனே எகைன் ஒன்ஸ் மோருங்கிறான், நம்பவே முடியல. அந்த மாதிரி வந்து ஒரு பெரிய ரெஸ்பான்ஸாக இருந்தது. அப்புறம் வந்து நான் வந்து ராஜா சாரை வந்து பார்த்தேன். என்ன அப்படின்னாரு, பாடம் வந்து பயங்கரமாக இருக்குது சார், வந்து எல்லோரும் ஒன்ஸ் மோர்னு கேட்குறாங்க சார். இப்போ எல்லா தியேட்டர்லேயுமே தமிழ்நாடு முழுசுமே அதான் ரிசல்ட் சிறப்பு. அது எல்லாருக்கும் வந்து அவர் சொன்ன ஒரு டைலாக் வந்து ரொம்ப அருமையான டைலாக் ராஜா சார் சொன்னது. கலைஞம் இசை அப்படிங்கிறது கலைஞத்துக்கு ஒரு மாதிரி போடணும், இன்னொருத்தருக்கு ஒரு மாதிரி போடணும், அவருக்கு ஒரு மாதிரி போடணும்னு நான் போட மாட்டேன். நான் எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் போடுவேன், அது அமையணும், உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அவ்வளோதான் அப்படின்ட்டு அவர் இறை நம்பிக்கையில் அப்படி கையை காட்டினார். நான் இந்த அளவுக்கு வெற்றி அடைஞ்சிருக்கேன் அப்படின்னு சொன்னால் அதற்கு மிகப்பெரிய காரணமே இளையராஜாவினுடைய அவர் கடின உழைப்பும் அவர் என் மீது தொடக்கத்திலிருந்தே என் மீது கொண்ட அக்கறையும் இந்த திரைப்படத்தை பெரிய அளவில் வெற்றி படமாக மாற்றிடணும் அப்படின்னு அவர் நினச்சதும் தான் எனக்கு வந்து இவ்வளோ பெரிய வெற்றியை வந்து அது ஏற்படுத்தி கொடுத்துச்சு. ஆனால் எனக்கும் இளையராஜா சாருக்குமான கான்ட்ராஸ்ட் இருக்கு பாருங்க, அதாவது முரண்பாடு இருக்கு பார்த்தீங்களா, அது நடுவில் இன்னொன்று இருக்கு. ஓகே, முதல் படத்தை தாண்டி மறுபடியும் ஆடுது. முதல் படத்துலேயே இன்னொரு பெரிய முரண்பாடு இருக்கு. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து படப்பிடிப்பெல்லாம் முடிச்சிட்டோம், எடிட்டிங்லாம் முடிஞ்சுது, பக்காவே எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் அடுத்த ஸ்டேஜ் வந்து ரீரிகார்டிங்க்கு கொண்டு போகணும். படத்தை வந்து ரீரிகார்டிங்க்கு இளையராஜா சாருக்கு நாங்கள் போட்டு காட்டணும். அப்போ நாங்கள் வந்து இங்கே அப்போ வந்து குட்லக் தேட்டர்னு இருந்துச்சு, அந்த தேட்டரில் சாருக்கு வந்து படம் காட்டணும். அது வந்து டபுள் பாசிட்டிவ்னு பேர். டபுள் பாசிட்டிவ்னா என்னென்னு கேட்டிங்கன்னா, அப்போ வந்து ஃபிலிம் தானே, அப்போ வந்து ஃபிலிம் வந்து ஒரு 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 ட்ராக்கு, சவுண்டு ஒரு ட்ராக், ரெண்டு ட்ராக் இருக்கும். இந்த ரெண்டு ட்ராக்கையும் தனித்தனியாக நாங்கள் வந்து போட்டு காட்டுவோம், அதான் டபுள் பாசிட்டிவ். ரெண்டுமே பாசிட்டிவ் தான், நெகட்டிவ் கிடையாது. அப்போ டபுள் பாசிட்டிவ் காட்டுறோம் சாருக்கு. சார் வந்து படம் பார்க்க வந்திருக்காங்க, தேட்டருக்குள்ளே யாருமே அலௌடு கிடையாது. ப்ரொடியூசர் நான், ப்ரொடியூசரோட ஒரு மேனேஜர் மாதிரி ஒரு ஆள், இவங்க மட்டும்தான் அலௌடு. இப்போ நாங்கள் உட்காந்து படம் பார்த்துட்டு இருக்கோம், ராஜா சார் தனியாக உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க. படம் ஃபுல் படத்தையும் பார்த்து முடித்தாங்க. பார்த்து முடிச்சுட்டு சார் வந்து வெளியில் வந்தார். வெளியில் வந்து ஒரு சின்ன டிசிலிங் இருந்துச்சு, மழை இருந்துகிட்டு இருந்துச்சு. சார் வெளில வந்தார். வெளில வந்தோடனே நாங்கள் அவருக்கு முன்னாடியே படிக்கட்டில், அவர் லிஃப்ட்டில் வரப்போகிறார், நாங்கள் படியில் இறங்கி உடியாந்து எல்லோரும் ரெடியாக வந்து நிற்கிறோம். இறங்கி வந்தவர் எதுவுமே சொல்லலை. சரி நாளைக்கு சந்திப்போம் அப்படின்ட்டு காரில் ஏறி போயிட்டார். ப்ரொடியூசருக்கு பயங்கர ஷாக்கு, ஒரு படம் பார்க்குறாரு, நல்லா இருக்குது நல்லா இல்லை ஏதாவது ஒன்று சொல்லணும்ல, ஒன்றுமே சொல்லலை. ப்ரொடியூசர் என்னை பார்த்து கேட்குறாரு, என்ன ராஜா ஒன்றுமே சொல்லாமல் போயிட்டார் கலைஞ்சியம் அப்படின்னு. நான் என்ன பதில் சொல்ல முடியும், நானும் அப்படியே சரின்ட்டு என்னென்னு தெரில முதலாளி அப்படின்னு நான் சொன்னேன். ப்ரொடியூசர் கேட்டார், ஒருவேளை ராஜாவுக்கு பிடிக்கலையோ என்னென்னு தெரிலையே முதலாளி. சரி அப்போ பரவாயில்ல, என்ன பண்ணுறது, பார்த்துக்குவோம், நாளை பார்ப்போம், ஓகே வரட்டா அப்படின்ட்டு முதலாளி போனார். அப்படி போகும்போது அவர் மழை லேசாக பேஞ்சதுனால தலையில் கர்ச்சீப்பை போட்டுக்கிட்டு போய் அவர் காரில் ஏறி போனார். அவர் அந்த பக்கம் போனார், அவரோட மேனேஜர் இருந்தார்ல, அவருக்கும் எனக்கும் ஷூட்டிங் நடக்கிற காலகட்டத்திலேருந்து ஆகாது. ஓகே புரியுதா, அந்த ஆள் என்னை உரிமையில் திட்ட ஆரம்பிச்சிட்டான். என் முதலாளி தலையில் துண்டை போட்டு போக வச்சுட்டு இல்லை, ஏண்டா அயோக்கிய போயில, உன்னை யாருன்னு தெரியுமாடா முதலாளிக்கு, நீ எந்த ஊர்னு தெரியுமாடா உன்னை, உனக்கு என்னடா சம்மந்தம் இருக்குது, இத்தனை கோடியை அள்ளி கொட்டினானடா, நடுரோட்டில் போக வச்சுட்டா, தலையில் துணியை போட்டுட்டு அயோக்கிய போயில, உன் லட்சணம் தான் தெரிஞ்சு போச்ச, ராஜா சார் மாதிரி ஒரு லெஜண்டு படத்தை பார்த்துட்டு ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் போயிட்டார், அதுக்கு என்ன அர்த்தம், நீ வந்து மட்டமாக படம் எடுத்து வச்சிருக்கேன்னு அர்த்தம்டா அயோக்கிய போயில அப்படின்னு கண்ணாபுரான்னு திட்டுறான். இதாண்டா சந்தர்ப்பம் அப்படின்னு எனக்குன்னா என்ன சொல்கிறதுனே தெரியல. சரிண்டு இப்போ பாக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வராங்க, அது எல்லாத்தையும் அப்போலாம் தனித்தனியாக பாக்ஸ் பாக்ஸாக இருக்கும், அதெல்லாம் எடுத்துகிட்டு வராங்க, வண்டியில் ஏற்றுறாங்க, எல்லாம் வரோம், இவர் மட்டும் திட்டுறதை நிறுத்தவே இல்லை. தொடர்ச்சியாக நீ அங்கே இப்போ ஷூட்டிங் ஸ்பாட்டில் என்னெல்லாம் பண்ண, எவ்வளோ பந்தா பண்ண, நீ இங்கே என்னெல்லாம் பண்ண, எல்லாத்தையும் சேர்த்து வச்சு இப்போ நடந்துச்சா அப்படின்னு பயங்கரமாக திட்டிகிட்டே இருக்காரு. அப்படியே என்ன இப்போ நம்ம ராஜா வந்து என்ன படம் பிடிக்கலையா, நம்ம சொன்ன மாதிரி தானே எடுத்தோம், கரெக்டாக தானே பண்ணோம் அப்படின்னு மைண்டில் வந்து ஓடிட்டே இருக்கு. அப்படியே வர்றான், எடிட்டிங் ரூமில் வந்து இறங்குறான். இறங்கினா நான் உள்ளேயே போகலை, நான் வெளியில் அந்த படிக்கட்டிலே உட்காந்துருக்கேன். மேலே இந்த ஆள் கொடை பிடிச்சி நல்ல மழை ஆரம்பிச்சிருச்சு, கொடையை பிடிச்சிக்கிட்டு ரோட்டில் கீழே நின்றுக்கிட்டு திரும்பவும் என்ன கண்ணோம் அப்படின்னு திட்டிகிட்டே இருக்கான். பக்கத்தில் இருந்துச்சு ஒரு பூந்தொட்டி, எடுத்துகிட்டு ஒரே அடி. தெலுங்கில் இப்போ பெரிய டைரக்டர் இருக்கான் கருணாகரன், அவன் சசி இந்த மாதிரி எஸ்பி ராஜ்குமார்னு ஒரு டேரக்டர் இருக்கான், இந்த விஜயை வச்சு சுறாவெல்லாம் பண்ணலாம், அவன் இவங்க எல்லோரும் என் கூட இருக்காங்க.
தூங்கிட்டு ஒரேடி அடித்தோடனே அவன் டக்குன்னு என்ன பண்ணிட்டான், அதான் தடுக்காமல் இருந்தானா மண்டையில் அடித்து ஆள் காலியாயிருவான். டக்குன்னு கொடையை வச்சு டக்குன்னு தடுத்துட்டான், கொடையில் விழுந்து கொடை உடஞ்சி இதாச்சு. இப்போ ஆற்காடு ரோட்டில் ஓடுறான், நான் துரத்திட்டு போகிறேன், ரெண்டு பயங்கரமும் நில்றான்னு சொல்லி ரெட்டு போகிறேன். இப்போ பின்னாடி ஒரு பத்து பேர் ஓடியாராங்க, ஓடியாந்து நான் மடக்கி பிடிச்சிட்டாங்க. பிடிச்சி என்ன போய் பொல்லான்னு ஒரு அறை விட்டார் சசி சார். ஏண்டா முட்டான் அறிவு கட்டணும், எவ்வளோ சொன்னாலும் கேட்க மாட்டேன், ஏன் நீ இவ்வளோ கோவப்படுற, எதுக்கு அவன் பேசுனா பேச்சுட்டு போகிறான் உனக்கு என்ன. மடையே மாதிரி படம் சூப்பராக இருக்குடா, என்னடா ராஜா இளையராஜா நல்லா இல்லைன்னு சொன்னோன்னா என்ன நல்லா இல்லைன்னா சொன்னால் இருந்தாலும் இல்லை இல்லை என்ன எதுக்கு நீ வந்து இது பண்ணுற, படம் சூப்பராக இருக்குது, நீ எதுக்கு கவலைப்படுற அப்படி இப்படின்னு என்னை கண்ணாபுரான்னு திட்டுறாரு. திட்டி என்னை கூப்பிட்டு வராங்க. இப்போ நாங்கள் நல்ல மலையில் நனைஞ்சிட்டோம், நைட்டு ஃபுல்லாக அந்த நனைஞ்சதோடவே எல்லாம் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம், ஏன் ராஜாவுக்கு பிடிக்காமல் போயிருக்கோம், எந்த இது இப்படி இந்த சீன் நல்லா இல்லாமல் போயிருக்குமோ, அந்த சீன் நல்லா இருக்கும், அவரை பிடிக்கலன்னே சொல்லலை, ஆனால் எல்லாருக்கும் மைண்ட் ஒன்றும் சொல்லாமல் போனது தான் அவர் பாவம். நாங்கள் எல்லோரும் பிடிக்கலன்னு சொல்லிட்டாருன்னு முடிவு பண்ணி எல்லாம் பயங்கரமாக டிஸ்கஸ் பண்ணுறோம். இப்போ கரெக்டாக வந்து காலையில் விடிஞ்சுது, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணல ஒன்றும் பண்ணல, நிலையில் நனைஞ்சதோடு அப்படியே இருக்கும். அப்படியே திரும்ப வந்து இதுக்கு வர்றோம், ஏவிஎம்க்கு வர்றோம். ஏவிஎம்ல தான் அப்போ ராஜா சார் இருப்பாங்க, வந்து நிற்கிறோம் கரெக்டாக வழக்கம் போல் ஒரு ஆறு மணிக்கு வருவார்ல, அந்த மாதிரி ஒரு ஆறு அரைக்கு வர்றாரு. பார்த்த உடனே எனக்கு அவரை எதிர்கொள்ளவே முடியல, எனக்கு அப்படியே ஆத்திரமும் கோபமும் வருது. அதனால் நான் என்ன பண்ணேன், டக்குன்னு உள்ளே போய் அந்த ராஜா சார் ரூமுக்கு போகிறதுக்கும் இதுக்கு நடுவில் ஒரு சின்ன கேப் இருக்கும், கண்ணாடி டோர் மாதிரி திறந்துட்டு வர்றது, அந்த டோருக்குள்ளே போய் சிவத்தை பார்த்துட்டு நின்றுட்டேன். இவர் வந்தவர் போக வேண்டியதானே, நான் தெரிஞ்ச உடனே நின் முதுகு தட்டுறார், இப்படி தட்டின உடனே திரும்பினா கொல கல கல கலன்னு கண்ணீர் கொட்டுது. ஏ என்னாச்சு, ஏன் என்னாச்சு கலஞ்சியம் என்னாச்சு அப்படின்னு கேட்குறாரு. என்ன ஆச்சா, நீங்கள் உங்களாம் உங்களால் தான் சார் எல்லாமே, நேற்று படம் பார்த்தீங்களா சார், ஏதாவது நல்லா இருக்குது நல்லா இல்லைன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிருக்கலாம்ல, ஒன்றுமே சொல்லாமல் நீங்கள் பாட்டில் கிளம்பி போயிட்டீங்க, ரைட், நான் இன்றைக்கி ஒரு குலகாரனாக ஆயிருப்பேன் சார் உங்களால் அப்படின்னு ஒரு ஃபஸ்ட்டோட ஆகி கத்துறேன். இந்த சத்தம் வெளியில் கேட்டு உள்ளுக்குள்ளே இருக்கிறவன் வெளியில் இருக்கிறவன் எல்லோரும் உடையந்து எட்டி பார்க்குறாங்க, பார்த்தா ராஜா சார் நானும் நின்றுட்டு இருக்கோம். இந்த பையன் நான் அதோடு நிறுத்தாமல் நான் கண்டினியூவாக சவுட் பண்ணிக்கிட்டே இருக்கேன் அவரை, அவர் எல்லாத்தையும் கேட்டுட்டு அப்படியே கீழே குனிஞ்சிட்டு வந்துட்டு நல்லா இல்லைன்னு யார்ட்டைய சொன்னேன்னா, படம் எனக்கு தாறு மாதிரி பிடிச்சிருந்துச்சு, நீண்ட நாளைக்கு அப்புறம் மகேந்திரம் படம் பார்த்தது மாதிரி இருந்துச்சு. ஓகே, உன் பாட்டை நீ மிக சிறப்பாக செஞ்சுருக்கிற, என்னுடைய பாட்டை நான் எவ்வளோ சிறப்பாக செய்யணும் அப்படிங்கிற எண்ணத்தில் நான் அதே சிந்தனையில் நான் அப்படியே வீட்டுக்கு போய் நைட்டெல்லாம் யோசிச்சுட்டு இப்போ காலையில் ரீரெக்கார்டிங் பண்ணுறதுக்கு நான் வந்திருக்கிறேன். நீ என்னையா என் மேலே இவ்வளோ பெரிய குற்றச்சாட்டை சொல்கிற, எனக்கு படம் பயங்கரமாக பிடிச்சிருக்கு, ஃபோன் பண்ணி உன் ப்ரொடியூசரை வர சொல்லு. என்ன இங்கே பாருங்க, அப்படியே மொத்தமாக சரணி எல்லாம் இறங்கி அவர் கோவப்பட்டுட்டார். நான் பிடிக்கலன்னு யார்ட்டையா சொன்னேன் அப்படின்னு ராஜா சார் சொன்ன டயலாக்ஸ் எல்லோரும் இன்றைக்கி கூட எனக்கு அப்படியே காதில் கேட்டுக்கிட்டே இருக்குது. ஓ மகேந்திரம் படம் மாதிரி இருக்குதுன்னு சொல்லி நான் என் பாட்டை நான் எப்படி சிறப்பாக செய்யலான்னு சொல்லி நான் யோசிச்சுட்டு அப்படியே நான் போனேன். நான் ரீரெக்கார்டிங் பண்ணுறதுக்கான யோசனையில் இருக்கிறது முக்கியமாக படம் நல்லா இருக்குது நல்லா இல்லைன்னு சொல்கிறது, படம் நல்லா இருக்குது நல்லா இல்லைங்கிறத எப்படியா ரீரெக்கார்டிங் முன்னாடியே டிசைட் பண்ண முடியும், யாரா வந்து படம் நல்லா இருக்குன்னு நான் சொல்லலைன்னு சொல்லி எவன் சொன்னேன் உனக்கு, ரீரெக்கார்டிங் பண்ணால் தானே நல்லா இருக்குமா நல்லா இல்லைன்னு தெரியும், ப்ரொடியூசரை வர சொல்லு அப்படின்ட்டு உள்ளே போயிட்டார். உள்ளே போய் கல்யாணம் பாலுமேந்திரா ஃப்ரீயாக இருந்தானே வர சொல்லு. இப்போது எனக்கு ஒன்றுமே புரியல, அப்படியே பயங்கர ஷாக்காகி எல்லாம் நிற்கிறேன், போய் ஓடுறேன், ஓடி போய் ப்ரொடியூசர் அக்கா இருக்காங்களா அவங்க வீட்டுக்கு ஃபோனை பண்ணி, அக்கா அதுமாரி முரளியை இளையராஜா சார் வர சொன்னார், அப்படியா சரி ஓகே நான் சொல்லிடுறேன் பண்ணுறாங்க உடனே அஜாஜ். இப்போ இதுக்கு நடுவில் எல்லாம் வந்தார், வந்து உட்காந்தோன்னே அஞ்சாவது அறிவில் போடுங்க அப்படின்னார், அஞ்சாவது அறிவில் போட்டாங்க, போட்டோன்னே ஃபுல்லாக பார்த்துட்டு நோட்ஸ் எழுதினார், எழுதி எல்லாம் கொடுத்தார். அவனுக்கு வர சொல்லி ஒன்று வர சொல்லி ஒன்று சொல்லி எல்லோரும் வந்தாங்க, எல்லாம் உட்காந்து எல்லாம் கம்போசிங்லாம் நடக்குது, எல்லாமே நடந்துகிட்ருக்கு, நைஸாக மெதுவாக நடந்து பாலுமேந்திரா சார் வந்தார். வந்தோடனே நாங்கள்லாம் பார்த்துட்டு வரோங்க சார் அப்படின்னா, ராஜா சார் ரூமுக்குள்ளே போனார். அவர் போன உடனே கொஞ்சம் என்னையை கூட்டு அனுப்பிச்சாங்க, நான் உள்ளே போனேன். பாலுமேந்திர சாருக்கு என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணார், இந்த பையன் கலஞ்சியம்னு பேர், புது பையன், மிகச்சிறந்த ஒரு படம் எடுத்திருக்கான், அற்புதமான படம். ஆனால் என்னாச்சு பாலு, நான் வந்து படம் பார்த்துட்டு போனேன், நான் வந்து ஒன்றும் சொல்லாமல் போயிட்டேன்னா அவனை போட்டு டார்ச்சர் பண்ணியிருக்காங்க நைட்டெல்லாம் ப்ரொடியூசர் சைடில், காலையில் நான் வந்தவுடனே பஸ் ரூட்டாகி கத்திட்டான். சரி அதுதான் நான் வந்து ஒரு ரீல், இப்போ அவனோட படத்தோட ஒரு ரீல் நான் வந்து கம்போஸ் இது பண்ணியிருக்கேன், ரீரெக்கார்டிங் பண்ணியிருக்கேன், நீங்கள் பார்த்துட்டு இந்த பையனுக்கு சொல்லுங்கள். எவ்வளோ பெரிய விஷயம் அப்பா, நமக்கு வந்து பாலுமேந்திரா சார்லாம் மிகப்பெரிய ஒரு கனவு நமக்கு. இப்போ ராஜா சார் வந்து அஞ்சாவது ரீல ரீரெக்கார்டிங் பண்ணி பாலுமேந்திரா சாருக்கு போட்டு காமிக்கிறார். பாலுமேந்திரா சார் அப்படியே பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்க, யார் உங்களுக்கு நல்லா இல்லைன்னு சொன்னது அப்படின்னு என்ன கேட்குறாரு. நான் வந்து இல்லை சார் ப்ரொடியூசர் சைடில் சொன்னாங்க சார் அப்படின்னு சொல்கிறேன். அவெல்லாம் ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லிட்டு ராஜா சாருக்கே அவருக்கு கை, ராஜா ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க நல்லா இருக்குது அப்படின்னு. இந்த நேரத்தில் ப்ரொடியூசர் வந்தார். இதில் என்ன ஒரு பெரிய காமெடின்னு கேட்டிங்கன்னா,
ப்ரொடியூசருக்கு எதுவுமே தெரியாது. நைட்டு நடந்ததும் தெரியாது, காலையில் நடந்ததும் தெரியாது. அவர் ஒரு அப்பாவி பாவம். அவர் அங்கேருந்து வந்தா ராஜா சாரும் அவரை ஃபயர் பண்ணுறாரு. உங்களுக்கு சினிமாவை பற்றி என்னங்க தெரியும்? நேற்று நான் பார்த்தது வந்து டபுள் பாசிட்டிவ். டபுள் பாசிட்டிவை பார்த்து ஒருத்தன் படம் நல்லா இருக்குது நல்லா இல்லைன்னு சொல்லிட முடியுமா? அவ்வளோ பெரிய ஆள் யார் இருக்கான்? ஏங்க, டபுள் பாசிட்டிவ் அப்படிங்கிறது வெறும் உடம்புங்க. அதில் மியூசிக் வந்தால் தாங்க உயிர் வருதுன்னு அர்த்தம். இங்கே வாங்க, இங்கே உட்காருங்க, அஞ்சு ஆறு கிலோ போடு. திரும்ப ரீரெக்கார்டிங் பண்ணது, ஆ திரும்ப போட்டுக்காங்க. நல்லா எப்படி இருக்குது? நல்லா இருக்குது. அப்புறம் எதுக்கு இந்த பையனை நைட்லாம் முடிச்சு திட்டினீங்க அப்படின்னா, இல்லை சார் நான் எதுவும் சொல்லலையே சார், எனக்கு நடந்ததே தெரியாதுங்க. நான் என்னோடய முதலாளி வந்து ரொம்ப கோவக்காரரு. அவருக்கு எல்லாமே வந்து சிஸ்டமேட்டிக்காக இருக்கணும். நான் வந்து ஐ லேர்ன்டு சோ மெனி திங்ஸ் ஃப்ரம் ஹிம். ஆக்சுவலி அவர் மாதிரி ஒரு சிஸ்டமேட்டிக்கான ஆள் வந்து யாரையுமே நீங்கள் பார்க்க முடியாது. எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் உண்மையை நீங்கள் சொல்லி அவர்கிட்ட ஓகே வாங்கிட்டீங்கன்னா அது எவ்வளோ விஷயம் பெரிய செலவாக இருந்தாலும் அதை பற்றி கவலைப்பட மாட்டார். ஆனால் அவருக்கு நீங்கள் சொல்லணும், அதை சிஸ்டமேட்டிக்காக நீங்கள் வந்து அவரை பண்ணி கொடுக்கணும். அப்போ ராஜா சார்கிட்ட விட்டு அந்த ரூமை விட்டு இப்போ வெளியில் வரோம். வெளியில் வரும்போது என்னோடய ப்ரொடியூசர் என்னை பார்த்து வந்து சொன்னார், என்னவே ஒரு ஆள் வந்து உனக்கு வந்து திட்டுனது உனக்கு இவ்வளோ ரோசப்படுற அப்படின்னு சொன்னால் நாளைக்கு உன் படம் தியேட்டருக்கு வந்துச்சுன்னா தியேட்டருக்குள்ளே இருக்கிறவன் கண்டவனும் உன்னை கேணத்தனமாக திட்டுவானே, அப்போ நீ என்ன பண்ணுவ நீ அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் வந்து எனக்கு வந்து சொன்னார். இது போல் வந்து ஒரு ஒரு மனநிலை இருக்கக்கூடாது ஒரு டைரக்டருக்கு, புரியுதா உனக்கு நான் சொல்கிறது அப்படின்னு சொல்லி எனக்கு சொல்லிட்டு போனார். அதை தான் நான் இப்போ வரைக்கும் ஒரு லெசன் மாதிரி நான் வந்து வச்சுருக்கிறேன். படம் எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த படம் நல்லா இருக்குது நல்லா இல்லைன்னு சொல்கிறதுக்கான உரிமை எல்லாருக்குமே இருக்குது. அதுக்காக ஒருத்தன் என் படத்தை பார்த்துட்டு அது ரொம்ப நல்லா இல்லை அப்படின்னு ஒருத்தன் சொல்கிறான்னா அவன் மேலே நான் கோவப்படுறதோ அல்லது டென்ஷன் ஆகிறதோ கூடாது. விமர்சனங்களை ஏற்கிற மனோப்போக்கம் நமக்கு வரணும் அப்படிங்கிறத என்னுடைய முதலாளி விவேகானந்தன் அவர்களுடைய அந்த பேச்சு அந்த அறிவுரை எனக்கு வந்து ஏற்படுத்துச்சு. அதுக்கப்புறம் வந்து ராஜா சார் அந்த எல்லா இதையும் இப்போ ஃபுல் படத்துக்கும் வந்து எனக்கு ரீரெக்கார்டிங் ஃபுல்லாக வந்து பண்ணி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்து இன்னொரு விஷயம் வந்து எனக்கு வந்து நடந்துச்சு. அது என்னென்னா, சார் வந்து என்னுடைய படம் ரீரெக்கார்டிங் பண்ணுற அந்த காலகட்டத்தில் கர்நாடகாவில் வந்து ஒரு படம் பண்ணார், கன்னட படம். அதுக்காக வேண்டி சாமுண்டீஸ்வரி ஸ்டுடியோவுக்கு கர்நாடகாவுக்கு அவர் போயிருந்தார். அப்போ எனக்கு அங்கேருந்து ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் பண்ணி இந்த மாதிரி இளையராஜா சார் பேசணும்னு சொல்கிறாரு அப்படின்ட்டு. அப்போ நான் சார்கிட்ட பேசும்போது அவர் சொன்னார், கலஞ்சியம் நீங்கள் வந்து இந்த எம்பாட்டி எம்பாட்டையும் தோல்மேல தோல்மேல சாங்கையும் எடுத்துக்கிட்டு கர்நாடகாவில் சாமுண்டீஸ்வரி ஸ்டுடியோவுக்கு வர முடியுமா அப்படின்னு கேட்டார். எங்களுக்கு என்னது எதுக்குன்னு தெரியாது, ஆனால் கேட்குறாருன்ட்டு அப்போ நாங்கள் எடுத்துகிட்டு நானே இங்கேருந்து காரில் எடுத்துக்கிட்டு இங்கேருந்து போனேன். ஒன்றும் இல்லை, அங்கே இருக்கக்கூடிய ப்ரொடியூசர்ஸு டைரக்டர்ஸு ஒரு 10-20 பேரை வந்து வர வச்சு இந்த ரெண்டு பாட்டையும் போட்டு காமிச்சார். எனக்கு பெரிய நல்ல பெருமையாக இருந்தது எனக்கு. ஆமாம், அதனால் அவருக்கு அந்த அந்த சாங்கோட அந்த ஃபிலிம் மேக்கிங் அதை எடுத்திருந்த விதம் இதெல்லாமே ராஜா சாருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத நான் வந்து அப்போ வந்து உணர்ந்துக்கிட்டேன். ராஜா சார் இல்லாமல் போயிருந்தா ஒருவேளை நான் இவ்வளோ பெரிய வெற்றியை நான் அடைஞ்சிருக்க மாட்டேனோ அப்படின்னு நான் வந்து உண்மையாகவே அதுக்கப்புறம் ரொம்ப வந்து கவலைப்பட்டேன். எனக்கு இந்த வாய்ப்பை வந்து ரொம்ப உறுதியாக வந்து ஏற்படுத்தி கொடுத்தது என்னுடைய தயாரிப்பாளர். என்னுடைய முதலாளி மட்டும் அவ்வளோ உறுதியாக இல்லாமல் இருந்திருந்தா நான் வந்து ராஜா சார் மியூசிக்கு போயிருந்திருக்க மாட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு அதை ரொம்ப எளிமைப்படுத்தி அதை ரொம்ப சரியாக வந்து டியூன் பண்ணி கொடுத்தது வந்து நடிகர் முரளி. இன்றைக்கி வந்து அவர் இல்லை, ஆனால் அதில் வந்து என்னை போன்ற ஒரு ஒரு ஆளுக்கு அவர் வந்து பக்கபலமாக நின்று ராஜா சார் மாதிரி ஒரு லெஜண்ட் கூட நான் தொடர்ச்சியாக பயணிக்கிறதுக்கு அவர் தான் வந்து காரணம். அதனால் நான் வந்து என் முதல் படத்தில் ராஜா சார் கூட வந்து பல தடைகளை தாண்டி தாண்டி நான் வந்து வந்தாலும் கூட எனக்கும் சாருக்குமான புரிதல் இருக்குல்ல, அது ரொம்ப ஒரு நல்ல ஒரு ஆழமான ஒரு நட்பாக அது வந்து மாறிச்சு. என்னுடைய ரெண்டாவது படத்துலலாம் எனக்கு இது போன்று இருந்த எந்த சிக்கல்களுமே இல்லாமல் ரொம்ப ஒரு அழகான ஒரு பயணமாக அந்த பயணம் வந்து அமைஞ்சு.